வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியை திருமதி பிரேமா. இன்றைய பாடத்துக்கு நம்ம செல்வோம். இன்றைய பாட தலைப்பானது தாவரங்கள். இன்று வந்து நம்ம தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, முதல்ல தாவரங்களின் இலை. தாவரங்களின் இலை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த வடிவங்கள், அதில் உள்ள அந்த கூடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? சரி, இலை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளை பின்னல் நரம்பு, மற்றொன்று நேர்கோடு நரம்பு. ஒன்று கிளை பின்னல் நரம்பு, மற்றொன்று நேர்கோடு நரம்பு. ஓகே, சரி. கிளை பின்னல் நரம்பு உள்ள இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த கோடு பார்த்தீங்கன்னா இங்கே நேராக இருக்கும், அந்த பக்கத்துலலாம் சைட்லலாம் கோடு இருக்கும். அதே நேர்கோடு நரம்புனா வந்துட்டு அதோட நரம்பு வந்து எல்லாம் நேர் நேர் நேராக இருக்கும், சரிங்களா? இந்த இலைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ள செடிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து ஆசிரியர் சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்கிறேன். கிளை பின்னல் நரம்பு கொண்ட மரங்கள், முதல்ல பாருங்கள் பப்பாளி. பப்பாளி வீட்டில் வந்து பப்பாளி மரம் இருந்தால் அந்த பப்பாளி இலையை பாருங்கள், அந்த இலை வந்து இப்படி தான் இருக்கும். கிளை பின்னல் நரம்பு கொண்ட இலையாக இருக்கும். அடுத்து மிளகாய் செடி, ரப்பர் மரம், அரச மர இலை, இதெல்லாம் வந்துட்டு கிளை பின்னல் நரம்பு கொண்ட மரங்கள், டூரியான், சரியா? இன்னும் நிறைய மரங்கள் இருக்குது, அதெல்லாம் டீச்சரிங் எழுத முடியாது. சரி, இருக்கிறது வந்து ஒரு 5 எடுத்துக்காட்டு தான் ஆசிரியங்க வழங்கியிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு தெரிந்த இலைகள் இருந்தால் அதையும் நீங்கள் எழுதலாம். அடுத்து நேர்கோடு நரம்பு உள்ள மரம், தென்னை மரம். தென்னை மர ஓலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நேர்கோடு நரம்பு கொண்டதாக இருக்கும். அடுத்து கரும்பு செடி, கரும்பு செடியோட இலை வந்து நேர்கூடு நரம்பு கொண்டதாக இருக்கும். வீட்டில் கரும்பு செடி, தென்னை மரம்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் அந்த இலையை பாருங்கள். அடுத்து சோளச்செடி, சிராய், இதுக்கெல்லாம் வந்துட்டு நேர்கூடு நரம்பு இருக்குது, சரிங்களா? சரி, அடுத்து பூக்கும் பூக்கா தாவரம் பார்ப்போம். தாவரங்களில் வந்து சில தாவரங்கள் வந்து பூக்கும், சில தாவரங்கள் வந்து பூக்காது. என்னென்ன தாவரங்கள்னு நம்ம இப்போ பார்ப்போம். சரி, பூக்கும் தாவரம்னா வந்துட்டு முதல்ல தென்னை மரம். முதல்ல வந்து தென்னை மரத்தில் வந்து பூக்கும், பூ பூக்கும், அதுக்கப்புறம் தான் காய் காய்க்கும். காய் காய்க்கிற எல்லா மரமும் முதல்ல பூ பூக்கும், சரிங்களா? அடுத்து வாழை மரம், வாழை மரத்துக்கும் காய் இருக்குது தானே, வாழைப்பழம் இருக்குது. அப்போ வாழைப்பழம் வர்றதுக்கு முன்னுக்கு முதல்ல பூ பூக்கும். பப்பாளி, புல், பண்டான், சிராய். சரி, புல் பண்டான் சிறைக்கு வந்துட்டுச்சு, பழம் வந்து இல்லையே எப்படி? ஆனால் வந்து இந்த புல் பண்டான் சிறாய் வந்துட்டு பூக்கும், பூக்கும் வகை தாவரங்களாகும், சரிங்களா? ஆனால் வந்து காய் காய்க்காது, சரியா? பூக்கா தாவரம் வந்துட்டு எது பூக்காதுன்னா பெரணி. இந்த பெரணி வந்து வீட்லேயும் இருக்கும், சில சமயம் வந்து காட்டில் இந்த கிளப்பாசா வீட் மரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த பெரணிகள் இருக்கும். அந்த பெரணி வந்துட்டு பூக்காது. அடுத்து காளான், காளானும் பூக்கா தாவரம், ஊசி இலை செடியும் பூக்கா தாவரம், மரக்காளான், இந்த காளான் வகைகளில் பூக்கா தாவரம், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கவிருப்பது தண்டு. தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆதார பாகமாகவும் பாதுகாப்பு தன்மைக்கேற்பவும் அதன் தண்டுகள் அமைந்துள்ளன. இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து தண்டுகள் வந்து மிக மிக அவசியம், சரிங்களா? ஓகே, தண்டுகளையும் வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வன் தண்டு, மற்றொன்று மென் தண்டு. வன் தண்டுனா வந்து அது வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்கும். மென் தண்டுனா வந்துட்டு உறுதி வந்து குறைவாக இருக்கும், நம்ம வந்து கையால் கூட உடைத்திடலாம், சரிங்களா? இப்போ அதனுடைய எடுத்துக்காட்டு மரங்களை பார்ப்போம். ஓகே, வன் தண்டு, ஓகே, தென்னை மர தண்டு வந்து வன் தண்டு, சரியா? அது தண்டு பார்த்தீங்கன்னா மிகவும் வன்மையுடையதாக இருக்கும். அடுத்து ரப்பர் மரம், மாமரம், பலாமரம், சரி, இந்த மரங்கள்லாம் வந்து வன் தண்டு மரங்கள். அடுத்து மென் தண்டு மரங்கள், வாழை மரம், தாமரை, சூரியகாந்தி செடி, புல், இதெல்லாம் வந்து மென் தண்டு உள்ள மரங்கள், தாவரங்கள், சரிங்களா? சரி, அடுத்து வேர். நம்ம வந்து வேரை பார்க்க போகிறோம். வேர் வந்து தாவரங்கள் மண்ணில் உறுதியாக நிற்க வேர்கள் அவசியமாகின்றன. வேர் இல்லைன்னா மரமே இருக்காது, செடியும் இருக்காது.
மண்ணில் உறுதியாக நிற்க கண்டிப்பாக வேர் அவசியமாக கருதப்படுகிறது. வேரையும் வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஆணி வேர், மற்றொன்று சல்லி வேர். சரி, கிளை பின்னல் இலையை கொண்ட தாவரங்கள் அனைத்தும் ஆணி வேர் கொண்டவையாகும். இது நல்லா விளங்கிக்கணும் மாணவர்களே. எந்தெந்த மரங்களுக்கு வந்து கிளை பின்னல் இலை இருக்கோ அந்த மரங்கள் எல்லாமே வந்து ஆணி வேர் கொண்டதாக இருக்கும். சரியா? மற்றொன்று நேர்கோடி இலை, முத பார்த்தோம் இல்லையா? சரி, அந்த மரங்கள் எந்தெந்த மரங்கள் நேர்கோடி இலையை கொண்டிருக்கோ அதெல்லாமே வந்து சல்லி வேர் கொண்டதாக இருக்கும். விளங்கிருச்சிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. கிளை பின்னல் இலை கொண்டிருந்துச்சுன்னா அது ஆணி வேராக தான் இருக்கும், நேர்கோடி இலைனா அது சல்லி வேராக தான் இருக்கும். சரிங்களா? சரி, கிளை பின்னல் இலையை கொண்ட தாவரம் எது? பப்பாளி. அப்போ பப்பாளிக்கு ஆணி வேர் இருக்குது. அடுத்து மிளகாய் செடி. மிளகாய் செடிக்கும் கிளை பின்னல் இலை தான் இருக்குது, அதுவும் ஆணி வேர் கொண்டவையாக தான் இருக்குது. அடுத்து ரப்பர் மரம், டுரியான், செம்பருத்தி செடி. இந்த செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இலை வந்து கிளை பின்னலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆணி வேர் கொண்ட தாவரங்கள். அடுத்து சல்லி வேர் கொண்ட தாவரம் பார்ப்போம். தென்னை, கரும்பு, சோளம், செராய், வாழை, இதெல்லாம் இதோடைய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நேர்கோடி இலைகள். இந்த மரங்களுக்கு, இந்த தாவரங்களுக்கு சல்லி வேர் இருக்கிறது. சரிங்களா? அடுத்து தாவரங்களின் பாகங்களை பார்ப்போம். வீட்டில் நிறைய தாவரங்கள் இருக்கும், ஆனால் எந்தெந்த பாகங்கள் உங்கள் பாகங்களின் பெயர் உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல மண்ணுக்கு அடியில் இருக்கிறது வேர், அதன் பெயர் வேர். அதுக்கப்புறம் தண்டு இருக்கும். சரிங்களா? செடி உறுதியாக இருப்பதற்கு கண்டிப்பாக தண்டு அவசியமாகின்றன. தண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு பூ இருக்கும். சில செடிகளுக்கு பூ இருக்கும், சில செடிகளுக்கு வந்து பூ இருக்காது. பூ இருக்கிற செடிகள் வந்துட்டு காய் இருக்கும், பாருங்க காய். அடுத்து கிளை இருக்கும், இதெல்லாம் கிளைகள். சரிங்களா? கிளைக்கு அடுத்து இங்கே இலைகள் இருக்குது. சரிங்களா? விளங்கிருச்சா? இதுதான் தாவரங்களின் பாகங்கள். மொத்தம் ஆறு பாகங்கள் இருக்குது. முதல்ல வேர், மண்ணுக்கு அடியில் இருப்பது வேர், அதுக்கப்புறம் தண்டு இருக்குது, அதுக்கப்புறம் பூ, காய், இதெல்லாம் கிளைகள். கிளைகளுக்கு அடுத்து இலைகள். சரியா? அடுத்து நம்ம பார்க்கவிருப்பது தாவரங்களின் பகுதிகளும் அதன் பயன்களும். முத வந்து நம்ம வந்து அதோட பகுதிகள், பாகங்கள் பார்த்தோம். சரி, அந்த பாகங்கள் எதற்கு பயன்படுகின்றன அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த பயன்களை இப்போ டீச்சர் வந்து விளக்குறேன். சரி, தாவரங்களில் பூ பார்த்துருப்பீங்க. அந்த பூ எதற்கு பயன்படுதுன்னா இனவிருத்திக்கு உதவுகிறது. எதுக்கு உதவுகிறது? பூ வந்து இனவிருத்திக்கு உதவுகிறது. சரிங்களா? அடுத்து இலை பாருங்க. இலை எதற்கு உதவுகிறது? தேவையான உணவை தயாரிக்கிறது. ஒளி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. சூரியன்கிட்ட இருந்து அது வந்து உணவை தயாரித்து கொள்கிறது இலை. அதனால தான் இலையெல்லாம் வந்து மிகவும் முக்கியம். சரிங்களா? அடுத்து வேர். வேர் எதுக்கு பயன்படுகிறது? நீர் தாது உப்பை உறிஞ்சுகிறது. சரிங்களா? இதுதான் வந்து நீரையும் தாதியும் தாது உப்பையும் உறிஞ்சுது, உறிந்து கொண்டு அந்த தாவரங்கள் செழிப்பாக வளர்வதற்கு உதவி புரிகிறது வேர். சரிங்களா? அடுத்து தண்டு. அதனுடைய தண்டு எதற்கு பயன்படுகிறதுனா வளர்ச்சிக்கு ஆதாரமாகவும் பாதுகாப்பாகவும் அமைகிறது. தண்டு இருந்தால் தான் அதுக்கப்புறம் கிளை வரும், இலை வரும். அதுக்கப்புறம் கிளை. கிளைக்கு எதற்கு பயன்படுகிறது? மரத்திற்கு உறுதி சேர்த்து இலைகளை தாங்கி பிடிக்கிறது. இலைகளை தாங்கி பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அதுதான் கிளையோட பயன். சரிங்களா? சரி ஆசிரியர், இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன சொன்னேன்? தாவரங்களின் பகுதிகளும் பயன்களும் சொன்னேன். அதுக்கப்புறம் தாவரங்களுக்கு என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் இலைகள் எப்படி, என்னென்ன வேறுபாடு இருக்குது இலைகளில், அதையும் ஆசிரியர் உங்களுக்கு விளக்குனேன். சரிங்களா? வேர் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும்.
வேர் வந்து ஆணி வேர், சல்லி வேர், இகலை பின்னல் இலையை கொண்ட வேர்கள் வந்து ஆணி வேராக கொண்டிருக்கும், நேர்கோடி இலையை கொண்ட செடிகள் வந்துட்டு சல்லி வேர் கொண்டிருக்கும்னு சொன்னேன். சரிங்களா, இதெல்லாம் படிச்சுக்குங்க. நன்றி.